மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் நடந்த கழிவுப் பொருட்களின் விற்பனையின் மூலம் இருநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் அனைத்து துறைகளிலும் கடந்த இரண்டாம் தேதி முதல் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை இரண்டாம் கட்ட தூய்மை இயக்கம் நடத்தப்படுகிறது இதில் முக்கியமாக கழிவுப் பொருட்களின் விற்பனை நடைபெற்று வருகிறது லட்சக்கணக்கான கோப்புகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையற்றதாக கருதப்படும் கோப்புகள் நீக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தில்லி உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள அனைத்து அமைச்சகங்களின் அலுவலகங்களிலும் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் இதுவரை நாற்பது லட்சம் கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு தேவையற்றவை நீக்கப்பட்டதால் சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் சதுரடி காலியாகி உள்ளதாகவும் குறிப்பாக அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று இடங்களில் இந்த பணிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் ஒரு பகுதியாக பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையில் நாடு முழுவதும் இருநூற்று தொன்னூற்று நான்கு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளில் எண்ணூற்று ஐம்பது கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது